ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்விகா ஸ்ட்ரீம் மம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் குழந்தைய எந்த மாதத்தில் உட்கார வைக்கலாம், குழந்தைய எப்படி உட்கார வைக்கலான்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில குழந்தைகள் உட்கார வச்சதுமே கீழே விழுந்துடுவாங்க. தாய்மார்கள் வந்து எந்த மாதத்தில் பாதுகாப்போடு குழந்தைய எப்படி உட்கார வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப், தாய்மார்கள் அனைவர்களும் தங்கள் குழந்தைங்களை வந்து 4வது மாதத்துலேருந்து உட்கார வைக்கலாம். குழந்தை முதல் முதலாக உட்கார பழகிறதுக்கு இந்த படத்தில் காட்டுற மாதிரி தாய்மார்கள் கால் இடுக்கில் வந்து உட்கார வச்சு பழகலாம். கால் இடையில் உட்கார வச்சு பழகிறதுனால குழந்தையோட முதுகு பகுதி வந்து உட்காரத்துக்கு சுலபமாக இருக்கும். இது வந்து குழந்தை உட்கார பழகிறதுக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தையை உட்கார வச்சு பழக 4 பக்கத்திலும் தலையணை வச்சு பழகலாம். குழந்தையை உட்கார வச்சு பழக கடைகளில் கூட நிறைய பொருட்கள் இருக்குது, அதை கூட வாங்கி பழகலாம். ஆனால் அந்த பொருள் குழந்தையை உட்கார வைக்கிற வரைக்கும் தான் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதனால் நீங்கள் தலையணை வச்சு பழகினா குழந்தையை உட்கார வைக்க ஈஸியாக இருக்கும். இப்படி குழந்தையை உட்கார வச்சு பழகும்போது பெற்றோர்கள் வந்து குழந்தை பக்கத்திலேயே இருக்கணும். லாஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்தில் குழந்தைங்களை வந்து பனை ஓலை பெட்டியில் தான் உட்கார வச்சு அதில் துணிகளை வச்சுடுவாங்க. பனை ஓலை பெட்டியில் குழந்தையை உட்கார வச்சு பழகினா குழந்தை சீக்கிரமாக உட்கார ஆரம்பிச்சுடுவாங்க. இதை மாதிரி குழந்தையை உட்கார வச்சு பழகினா தலை நிற்காத குழந்தைக்கும் சீக்கிரமாக தலை நின்றுடும். குழந்தையை உட்கார வச்சுட்டு தாய்மார்கள் தனியாக எங்கேயும் போகக்கூடாது. குழந்தைய பக்கத்தில் இருக்கும்பொழுது தைரியமாக குழந்தையை உட்கார வச்சு பழகலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய சீக்கிரமாக உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பல பயனுள்ள குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும்னா அன்விகா ஸ்ட்ரீமாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.